الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد رمضان உடைய தொடர் லுஹர் வகுப்புல தொடரான விஷயங்களை கவனிச்சு கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் நேற்றைய வகுப்புல பலகாரமான அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்கிறதுனுடைய இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன என்றதை நாங்கள் அது சம்பந்தமாக கவனிச்சோம் அது சுன்னத்தா என்றால் சுன்னத்தும் இல்லை அது இஸ்லாம் ஆர்வப்படுத்துகிறதா என்றால் அப்படியும் இல்லை அதாவது நாங்கள் நேற்றைய வகுப்பில் கவனித்தது இது சம்பந்தமாக யாரும் இஸ்லாம் அல்லாத யாரும் எங்கள்கிட்ட கேட்டாலும் இதனுடைய தெளிவு முழு சம்பூர்ணமான தெளிவு இதுதான் என்றதை இஸ்லாம் அல்லாத ஒரு மனிதனுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு நாங்கள் நேற்றைய வகுப்பில் அது சம்பந்தமாக நாங்கள் கவனிச்சோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு பெரியதொரு தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலதானம் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 திருமணங்கள் முடித்தாங்க அது முடித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச திருமணங்களுக்கு இஸ்லாத்துக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல் தான் அவர் மோசமான ஒரு அமைப்பில் அதை பார்க்கக்கூடிய அமைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடல் தேவைக்கு அவங்க எத்தனை வேண்டுமென்றாலும் முடிக்கணும்னு மாதிரி முடிச்சு கொண்டாங்க சில நேரம் சில முஸ்லிம்கள்கிட்டையும் சில ஒரு தப்பான அல்லது ஒரு தெளிவு இல்லாத ஒரு எண்ணங்கள் இருக்க வாய்ப்புகள் தெளிவு இல்லாமல் இருக்கு உண்மையிலேயே நாங்கள் இதனுடைய பின்னணி என்ன இஸ்லாம் சம்பூர்ணமான மார்க்கம் இஸ்லாம் ஒரு கேவலமாக பார்க்கப்படக்கூடிய எந்த செயலும் இஸ்லாத்துக்கு இல்லை இப்படி இருக்கிற நேரம் இதனுடைய பின் இதனுடைய யதார்த்தம் என்ன இதனுடைய அடிப்படை என்ன இதனுடைய பின்னணி என்ன என்றதைத்தான் நான் இன்ஷாஅல்லாஹ் இன்றைய வகுப்புல பார்க்க இருக்கிறோம் இது இன்றைய வகுப்போட பார்த்து முடியலாம் என்று நான் நினைக்கல ரெண்டு அல்லது மூணு வகுப்புல பார்க்க வேண்டி தேவைப்படும் என்று நினைக்கிறேன் முதலாவது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 மனைவிமார்களோட வாழ்ந்திருக்கிறாங்க 11 திருமணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருக்கிறான் அதுல ஒன்று ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா ரெண்டாவது நான் ஓர்டர்ல சொல்றேன் முதலாவது ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா ரெண்டாவது சவுதா ரதி அல்லாஹு அன்ஹா மூணாவது ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா நாலாவது ஹப்சா உமர் ரதி அல்லாஹு நம்மளோட மகள் ஹப்சா ரதி அல்லாஹு அன்ஹா ஐந்தாவது ஜைனப் பின் ஹுசைமா ரதி அல்லாஹு அன்ஹா ஆறாவது உம்மு சலமா ஹிந்த் பின் உமையா அல் மஹ்சூமியா ரதி அல்லாஹு அன்ஹா ஏழாவது ஜெய்னப் பின் ஜஹஷ் ரதி அல்லாஹு அன்ஹா எட்டாவது ஜுவைரியா பின் அல் ஹாரித் ரதி அல்லாஹு அன்ஹா ஒன்பதாவது உம்மு ஹபீபா உம்மு ஹபீபான்றது ரம்லா அவங்களோட பேர் ரம்லா ரம்லா உம்மு ஹபீபா ரம்லா பின் அபி சுஃபியான் ரதி அல்லாஹு அன்ஹா பத்தாவது சஃபியா பின் ஹுயை ரதி அல்லாஹு அன்ஹா பதினோராவது மைமூனா பின் அல் ஹாரித் ரதி அல்லாஹு அன்ஹா இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 11 திருமணங்களையும் செஞ்சிருக்கிறார் முதலாவது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வைக்கக்கூடிய அவங்களுடைய திருமணத்தை நோக்கி முன் வைக்கக்கூடிய அந்த கூற்று சரியா பிள்ளையா என்று பார்க்கறதுக்கு நாங்கள் கொண்டு பார்க்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மௌத்தாவினது 63 வருட காலம் எல்லாருக்கும் அதில் தெளிவு நபி அவங்க மௌத்தாவினது 63 நபுவத்து கிடைச்சது 40 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத் கிடைச்சது 40 அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த 63 வருஷ வாழ்க்கையை நாங்கள் 4 கேட்டகரியில் பிரிப்போம் முதலாவது பிறப்பு முதல் 25 வயது வரும் வரை ரெண்டாவது 25 வயது முதல் 50 வயது வரும் வரை மூணாவது 50 முதல் 60 வரைக்கும் நாலாவது 60 முதல் வஃபாத் 63 வரைக்கும் இப்படி நாங்கள் 4 பகுதியாக நாங்கள் பிரித்தா இதில் முதலாவது பகுதி 25 வயசு வரும் வரைக்கும் 25 வயசு என்று சொல்றது எங்கட நடைமுறை வாசையில் நாங்கள் சொல்றதா இருந்தால் நல்ல வாழ்க வயசு கல்யாணத்துடைய தேவை உள்ள வயசு உடலுக்கு கல்யாணத்துடைய தேவை உள்ள வயசு 25 வாழ்க வயசு 20, 22, 23, 24, 25 இந்த துடிப்பு கூடின வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 25 வயசு வரும் வரைக்கும் எந்த பெண்ணுடைய தொடர்பும் இருக்கிறது எந்த பெண்ணையும் திருமணம் செஞ்சிருக்கிறது
இருபத்தி அஞ்சாவது வயதுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செய்தார். யார? தன்னை விட 15 வயசு மூப்பான கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க. ஹைர், இது முதலாவது பகுதி. ரெண்டாவது பகுதி எடுத்து பார்த்தா 25 முதல் 50 வயது வரும் வரைக்கும், அதாவது இந்த வாலிபத்தினுடைய தேவை ஆரம்பிச்சதுலேருந்து, எங்கட நடைமுறை வச்சு பார்க்கும்போது, எங்களோட நாட்டுடைய நடைமுறை வச்சு பார்க்கும்போது 50 என்பது 25-28 அந்த உடலுடைய தேவை, அந்த ஒரு பெண்ணோட உடல் ரீதியான தேவைகள் அதிகரித்து 30-35-38-40-42-45-50 என்றது பொதுவாக ஒரு ஒரு கணிப்பீட்டின் அடிப்படையில் அது ஒரு தேவை முடிகிற வயசு. தேவைண்டா அந்த வாலிபத்தினுடைய அளவுக்கு உண்டான அந்த அந்த துடினம் குறைகிற வயசு. அதுவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட வாழ்ந்தாங்க? அந்த ஒரே ஒரு மனைவியோட தான் வாழ்ந்தாங்க. 50 முதல் 60 வரைக்கும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய 10 திருமணங்களை செஞ்சாங்க. 60 முதல் 63 வயது வரும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பெண்ணையுமே திருமணம் செய்ய இல்லை. இது முதலாவது நாங்கள் விளங்கணும். உடல் தேவையுடைய வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எங்கட பார்வையில் உள்ள அந்த 25-30 வயசுல ரெண்டாவது ஆப்ஷனுக்கு, ரெண்டாவது திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2-3 முடிக்கல, 35 முடிக்கல, 40 முடிக்கல, 45 முடிக்கல, 50-60 இடப்பட்ட வயசு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய திருமணங்கள் செஞ்சவர். இது முதலாவது. ஏன் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்றதெல்லாம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை விட வயதுல 15 வருஷம் மூத்த ஒரு பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட திருமண வாழ்க்கையில 25 வயதுல இணைஞ்சு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50வது வயதுல ஹதீஜா பின்ட் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃத் ஆகிறாங்க. 25 வருஷ வாழ்க்கை, 25 இயர்ஸ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 51வது வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திருமணம் பேசி வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வருஷம் வாழ்ந்து மனைவி மௌத்தாவி, அதுக்கு அடுத்த வருஷம் 51வது வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திருமணம் பேசி வராங்க. திருமணம் பேசி வந்தது யாரண்டா? ஹவுலா ரதியல்லாஹு அன்ஹா. ஹவுலா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க தான் திருமணம் பேசி வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ரெண்டு விஷயத்தை கொண்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், திருமணம் பேசி வந்து உங்கள்கிட்ட ரெண்டு பெண்ணுடைய விஷயத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுல ஒன்று சௌதா ரதியல்லாஹு அன்ஹா, அடுத்தது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நான் இன்னொன்று சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்ச இந்த 11 கல்யாணத்திலேயும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் கன்னிப்பெண். கன்னிப்பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்ச திருமணத்தில் நபி அவங்க நினைச்சிருந்தா எப்படியெல்லாம் தேடி முடிச்சிருக்கலாம். ஏன், என்ன காரணம், எப்படியெல்லாம் தேடி முடிச்சிருக்கலாம் என்றதுக்கு என்ன காரணம் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருமணங்கள் 50க்கு பிறகு, 50-60 இடையில, அந்த 50-60 இடப்பட்ட அந்த காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலம் எல்லாம் பெரும் வெற்றிகள் இஸ்லாத்துக்கு வந்த காலம். அந்த காலகட்டத்தில் தான் யுத்தங்கள் நடக்குது, யுத்தங்களுடைய வெற்றி கிடைக்குது, கனிமத்தாக கிடைக்குது, பெண்கள் சிறை பிடிக்கப்படுறாங்க, பெரும் செல்வந்த தலைவர்களோட வீட்டில் வளர்ந்த தலைவர்களோட பிள்ளைகள் எல்லாம் சிறை பிடிக்கப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடல் தேவைக்கு செய்யறதாக இருந்தால் தேடி முடிச்சிருக்கலாம், பெரும் செல்வந்தர்களில் மகளை முடிச்சிருக்கலாம், கன்னி பெண்களை தேடி முடிச்சிருக்கலாம், அழகான பெண்களை தேடி முடிச்சிருக்கலாம். விளங்குது? இதை நாங்கள் விளங்கப்படுத்தணும். அன்னியவங்க கேட்டா இதை நாங்கள் பேச தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு நாங்களும் சப்சுப்பெண்டு வந்துட்டு அவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மையாகிடும். அவங்கள குற்றச்சாட்டு ரெண்டாவது, முதலாவது எங்களுக்கு ஒரு தெளிவு வேணுமே. எங்கட நபி
அப்ப தேடி முடிச்சிருக்கலாம். ஏன்னா யுத்தம் நடந்து ஒவ்வொரு நாடுகள் நாடுகளும் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த கட்டம் சுபஹானல்லாஹ் வேண்டிய மாதிரி முடிச்சிருக்கலாம் நினைச்சிருந்தா. ஆனால் இப்ப இப்ப கூட நான் சொல்றது பாருங்க, 51வது வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹௌலா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க திருமணம் பேசி வராங்க. யார சொல்றதா, ரெண்டு பெண் விஷயம் இருக்குதுன்ட்டு. ஒன்று ஆயிஷா பின் அபி பக்கர், உங்களோட தோழருடைய உங்களோட மதிப்புக்குரிய தோழருடைய மகள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, வயது 6. ஏற்கனவே நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னால் பேசின இளவயது திருமணத்திற்கு நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். அப்போ அது அரபு கலாச்சாரத்தில் 6 வயசில் கல்யாணம் பேசி வைக்கிற பழக்கம், நிக்காக செஞ்சு கொடுக்குற பழக்கங்கள் இருந்துச்சு தானே. அதுக்கு நாங்கள் பார்த்தோம் யார் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்காக செய்ய முந்தி அந்த 6 வயசில் ஜுபைர் இப்னு முத்இம் என்பவருக்கு கல்யாணம் பேசி வச்சிருந்து. அப்போ நபி அவங்களோட செய்தி வரவும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட வாப்பா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு முத்இம் அவர்களை வீட்டுக்கு போயிட்டு அனுமதி எடுத்து அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்கன்றதையும் பார்த்தோம். இப்போ ஆயிஷா கன்னிப்பெண் ரழியல்லாஹு அன்ஹா, சௌதா அவ ஒரு விதவ கொம்பல், 64 வயசு கொம்பல், 64 வயசு கொம்பல. இப்ப கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஒன்று 6 வயசு, இன்னொன்று 64 வயசு. இந்த ரெண்டு பெண்ணுடைய திருமணத்தையும் பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 64 வயசு பெண்ணை தான் தேர்ந்தெடுத்தாங்க. சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள தான் தேர்ந்தெடுத்தாங்க. காரணம் என்ன? சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க இஸ்லாத்துடைய முதலாவது விதவா. சௌதா ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துடைய முதல் விதவா. அப்ப சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்குரிய செலவீனங்கள், அவங்கள பராமரிக்கணும் என்ற ஒரு தேவை இருந்துச்சு. அவங்கள பராமரிக்க தேவை இருந்துச்சு. சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க மக்காவுக்கு வந்திருந்தார். அதாவது சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட கணவன் மௌத்தாகிட்டாரு. ஹிஜ்ரத் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டு வந்ததுக்கு பிறகு கணவன் மௌத்தாகிட்டாரு. இப்போ இவருக்கு வயசு 64. இவ திருப்ப எங்கிருக்கிறா, ஹபஷால. மக்காலிருந்து மக்கால் உள்ள அச்சமான சூழ்நிலை, ஹபஷாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு ஹபஷால கணவன் மௌத்து. இப்போ திரும்பி வாரண்ட எங்க வரணும், மதீனாக்கு நம்ம ஹிஜ்ரத் போவனே, திரும்பி வாரண்ட மக்காவுக்கு தான் வரணும். மக்காவுக்கு வந்தா மக்காவுக்கு அவக்கு ஆதரவு, அவ மக்காவுக்கு வந்தா அவ பொறுப்பெடுக்கிறது அவட குடும்பம் தான் பொறுப்பெடுக்கும். அப்ப அவட குடும்பம் இஸ்லாத்தில் இல்லை. அப்ப என்ன செய்யலாம், அவட குடும்பம் சில நேரம் அவ வற்புறுத்தலாம், அவ நோவினப்படுத்தலாம், அவக்கு அவ கஷ்டப்படுத்தலாம். இப்ப என்ன செய்யறது, இஸ்லாத்துல இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை, விதவ. இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் விதவ இவதான் சௌதா ரழியல்லாஹு அன்ஹா. 64 வயசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சு பாதுகாப்பு அவக்குரிய ரெஸ்பெக்டை கொடுத்தாங்க. இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் விதவ, அவக்குரிய கண்ணியத்தை கொடுத்தாங்க. எங்கட நடைமுறை பாஷையை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இந்த 64 வயதுன்றது ஒரு உடல் ரீதியான தேவையை ஒரு மனிதன் சரியாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆசையில முடிக்கிற ஒரு மனிதன் 64 வயசு ஒரு பெண்ணை முடிப்பாங்க. இப்போ நாங்கள் இதை கட்டாயம் இதை யோசிக்கணும். அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அப்போ சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 51வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அதுக்கு பின்னால தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. இப்போ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களை நிக்காஹ் செஞ்ச வயசு தான் அது. அப்பையும் உடல் ரீதியாக சேர்ந்து வாழக்கூடிய தகுதி வெளிப்படையாக பார்த்தா 51 வயசுல முடிச்ச ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் இல்லை, சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் இல்லை. அப்ப நபி அவங்க உடல் தேவைக்கு தான் முடிச்சாங்க என்று சொல்றவங்களை நாங்கள் முன் வச்சாங்க விளங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்ப 52 வயது, 53 வயது, யாரையும் முடிக்கல. 54 வயசுல தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. நபி அவர்களுடைய 51வது வயதுல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் நிக்காஹ் செஞ்சு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 54வது வயதில தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்ப முதலாவது மனைவி கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, ரெண்டாவது முடிச்சது 64 வயசு பின்ன உடல் ரீதியான தேவைகள் எங்கட வெளிப்படையான பார்வையில நாங்கள் பார்க்கறதாக இருந்தா ஒரு உடல் தேவைக்காக வேண்டி முடிச்சதாக விளங்கல்ல. என்ன வயசு 64, அந்த விதவ கும்பல அவ பராமரிக்க யாரும் இல்லை. அப்ப திருப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து வாழ்றாங்க 54 வயசு. அது வரைக்கும் வேற மனைவிமார்கள் இல்லை, வயசு 54. இப்ப 55 வயசாகி 55வது வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையும் முடிக்கல, யாரையும் முடிக்கல. 56 60 வரைக்கும் தான் மற்ற மனைவிமார்களை முடிச்சாங்க. 56 60 வயசு வரும் வரைக்கும் ஏன் முடிச்சாங்க என்ற ஒவ்வொன்றுக்கும் பின்னணி காரணிகள் இருக்குது. சிலதுகள் அல்லாஹ் முடிக்க வச்சாங்க, அல்லாஹ் தான் சொன்னா இதை முடிங்க, இது வாஜி, அல்லாஹ் வந்து கட்டளையிட்டா நீங்க முடிக்கணும் இல்லை சில மனைவிமார்கள். அப்போ 56 வயசுலேருந்து 60 வயசு வரும் வரைக்கும் தான் ஏனைய திருமணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிக்கிறாங்க. இதை நாங்கள் நல்லாக விளங்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா முடிச்சாங்க முடிச்சாங்கன்றதால் எப்போ முடிச்சாங்க, யாரை முடிச்சாங்க? முதலாவது 25 முதல் 50 வரைக்கும் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட 15 மூத்த ஒரு மனைவியோட, அதுக்கு பின்னால் முடிச்சது சௌதா ஒரு 64 வயசு ஒரு விதவ பொம்புலையே, அதுக்கு பிறகுதான் ஒரு பிக்கிர ஒரு கன்னி பெண்ணை முடிச்சாங்க, அதுவும் சேர்ந்து வாழ்றாங்க 54 வயசுல. திருப்பி 55 எந்த கல்யாணமும் முடிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை எடுத்தா அவங்கள குற்றம் சுமத்தேலுமா, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல நாங்கள் வித்தியாசமாக நினைக்க கூட இயலுமாண்டே, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நோம்பு பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நோன்பு எங்கட நோன்பை போல இல்லை. நாங்கள் ஒரு சஹர் ஒரு இஃப்தார் ஒரு நோன்பு முடிஞ்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்ப விசால செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி என்றா தொடர் 3 நோன்பு குடிப்பாங்க, ஒரு சஹரில் 3 நோன்பு. இது எங்களுக்கு ஹராம், எங்களுக்கு செய்யலாம், இது சட்டம் எங்களுக்கு செய்யலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்டான நன்மை. தொடர் ஒரு சஹரில் 3 நோன்பு குடிப்பாங்க, நாங்கள் எங்கட ஒரு சஹரில் சோறு கோழி போஞ்சிக்காய் பருப்பு டீ இதெல்லாம் நல்லா வயிறு முட்டை தின்று கூட ஒரு இஃப்தார் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரொட்டி துண்டுகள் ஈச்சப்பழம் இதுகளை வச்சு ஒரு சஹர் 3 நோன்பு குடிப்பாங்க சுப்ஹானல்லாஹ். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றது குறவு, சாப்பாட்டுக்கு ஏற்பாடுகள் குறவு, இன்னும் இரவு நேரம் நீண்ட நேரங்கள் நீண்ட இரவுகள் நின்று வணங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்படியான குற்றச்சி ஒரு தப்பான எண்ணங்கள் கொண்டு பார்க்கறது சரியா, நாங்கள் பார்க்கறது இல்லை. பிற மதத்தவர்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் தெளிவு கொடுக்கணும் கட்டாயம். அப்ப நல்லாக விளங்குவோம். அவன் சொன்னதிலே சுருக்கம் இதுதான், இது இன்னும் 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 பேசணும். இதில் இன்றையோட வகுப்பு முடியல. இதில் சுருக்கம் என்னான்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிக வயசில் ஒரே பெண்மணியோடு தான் வாழ்ந்தாங்க, அதுக்கு பின்னால் 51 வயசில் தான் கல்யாணம் முடித்தாங்க. 64 வயது மதிக்கத்த ஒரு விதவ பெண் சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள, காரணம் கணவன் மௌத்து மக்காவுக்கு திரும்பி வந்தால் அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, அவங்கட சொந்தங்கள் யாரும் இஸ்லாத்தில் இல்லை. திருப்பி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள 51 வயதில் முடிச்சு 54 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேர்ந்து வாழ்றாங்க. அப்போ 56 முதல் 60 வயது வரும் வரைக்கும் தான் மற்ற கல்யாணங்களை முடிக்கிறாங்க. அதுக்கும் என்ன காரணங்கள், பின்னணி காரணங்கள் என்னன்றது இன்ஷா அல்லாஹ் ஒரு மிச்சம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு மாடம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர நாங்கள் நாளைய வகுப்பில் கவனிப்போம். அல்லாஹு சாலா இஸ்லாத்தில் பூரண விளக்கத்தை நம் அனைவருக்கும் நஸீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்துப் இலைக்.